லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunatruth@gmail.com. குறிப்பாக சொல்ல போனால் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நாதாக்கள் சாலிஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம் சொன்னார்கள். சாலிஹ் என்று சொன்னால் மன் காம பி ஹுகூகில்லாஹ் வ பி ஹுகூக் இபாதிஹி, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக இருக்க வேண்டும். தொழுகை அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஹஜ் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, நோன்பு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் நீ சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இருந்தால் போதாது. ஓ காமபி ஹுக்குவுக்கு இபாதி, அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்திலும் நீ சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனுக்கு சாலிஹான மனிதன், நல்ல மனிதன் என்ற வார்த்தை சொல்ல முடியும் என்று கண்ணியமிக்க நாதாக்கள் உலமாக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஒரு சில மக்கள் நம்ம ஊரை பொறுத்த வரையிலும் நான் சொல்லவில்லை, எல்லாம் செய்வாங்க, கரெக்டாக தொழுக, தஹஜ்ஜு தொழுக, உஹா தொழுக, ரவாத்திபு தொழுக, அடிக்கடி உம்ரா, சதக்காக்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழிலாளி முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு இமாம் மௌமூம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மௌமூம் இமாமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு வீடு அடுத்த வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படியே சரியத்தில் பட்ட கடமைகள் சைதுனா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹுகூகுல் முஸ்லிமி ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன் இதா லகீதுஹு வஸல்லிம் அலைஹி. ஒரு நீண்ட ஹதீஸ், அவனை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும், இதொரு கடமை. அதில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் இதும் தவறுதான். அவன் மௌத்தா போனால் அவன் ஏழையோ பணக்காரனோ எந்த தெருவை சேர்ந்தாலோ விஷயமல்ல. லகத் ரஃபல் இஸ்லாமு சல்மான ஃபாரிஸி வகத் வல ஷிர்குல் ஹசீபா அபாலஹபீம். சீனா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்கு நடைபெற்ற நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது இப்ப விரிவா சொல்றதுக்கு நமக்கு நேரமில்லை. அந்த நேரத்தில் பணமிக்க உயர்ந்த சஹாபாக்கள் எல்லாம் பல யோசனைகள் சொன்னார்கள். முஹாஜிர்களாகிய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு அன்னும், அன்சாரிய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு அன்னும் பலரும் பல யோசனைகள் சொன்னார்கள். பல யோசனைகள் பல சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் செல்வந்தர்கள், வசதி இல்லாதவர்கள், குர்ஆன் மனப்பாடம் செய்தவர்கள், மனப்பாடம் இல்லாதவர்கள், முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையின் பல துறையில் வசிக்கக்கூடிய பலரும் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பலரும் யோசனை சொன்ன நேரத்தில் அதெல்லாம் சல்லல்லாஹு கேட்கவில்லை. கண்ணிமிக்க சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலி அடிக்கடி வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு அடிமையாக, ஒரு வேலை செய்யக்கூடிய ஆளாக, ஒரு அடிமை ஒரு முதலாளி ஒரு ஆளுக்கு விட்டு, அந்த ஆள் மற்றொரு ஆளுக்கு விட்டு, அவர் மற்றொருவருக்கு விட்டு, எட்டு முதலாளிகளின் கையில் மாறி மாறி வந்த அப்படிப்பட்ட சொல்ல போனால் உலக அமைப்பில் நேரத்தில் அதே சொல்லலாம் ஏற்றுக்கொண்டார்கள். பணத்துக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, பதவிக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அதான் கண்ணியமிக்க நாதாக்கள் குறிப்பிட்டார்கள். ல கதரபல் இஸ்லாமு சல்மான ஃபாரிசீம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய உயர்ந்த தரஜாவுக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு காரணம், வேற ஒன்றுமில்லை. ஆமீன் பஸ்தகி.
இஷ்டகாமத்தோட தகவாவோட வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லிலும் செயலிலும் பின்பற்றினார்கள். இதான் காரணம், வேறொன்னும் காரணம் இல்லை. அதே நேரத்தில் அபூலஹப் யார் எல்லாரும் குந்திரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரர், மக்காவை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தில் பிறந்தார்களோ அதே குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர், மிகப்பெரிய செல்வந்தர். அவரை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தப்பத் யதா அபிலஹபின், அபூலஹப் நாசமா போட்டோம், அதோட முடிக்கல. இப்ப தம்ப நாசமா போயிட்டான். சாதாரண சொல்ல போனால் அரபி கிராமர் சட்டப்படி ஒரு தம்பத்து போதுமானது. இருந்தாலும் அவனை அல்லாஹ்வுத்தால ரொம்ப மிக குறைவான எண்ணத்தோட கசப். சாதாரண பாஷையில தமிழ்ல அர்த்தம் சொன்னா காசிரம் என்ன பிரயோஜனம் கண்டு அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். அதுக்கு தடுக்கி இப்ப கிராமர் எல்லாம் பார்த்தால் வேற அர்த்தம், மா அவனு மாலுஹோ காசு நிறைய இருக்கு என்ன பிரயோஜனம், ஒமா கசபா குடும்பம் நிறைய இருக்குது, சம்பாதித்த பொருட்கள் நிறைய இருக்குது, ஏதுமே வேலை செய்யவில்லை. அவனை அல்லாஹ் மட்டம் தட்டி மிக மோசமான பாஷையில் குர்ஆனில் கியாமத்த நாள் வரையிலும் அதே அபூலஹபுக்கு பிறந்த மகனாயிருந்தாலும் அப்படிதான் சூரத்துவனம் தப்பத்தியதா அபிலம். அபூலஹபுடைய மனைவியாயிருந்தாலும் யாராக இருந்தாலும் இதெல்லாம் பெரிய விஷயமல்ல, குர்ஆன் ஓதும்போது அப்படிதான் வரும். காரணம் என்ன, கரிமத்து தொழுகையில் உறுதியாக இல்ல, தக்குவாவில் உறுதியாக இல்ல. ஏ அல்லாஹ் இந்த கரிமத்து தொழுகையும் தக்குவாவும் இப்போதும் எப்போதும் குறிப்பாக மௌத்துடைய நேரத்திலும் எங்களுக்கு நீ நசீபா கேள்வாயாக. இன்று நாம் நம் துஆ செய்றோம். இப்ப நான் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணன் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தம்பி அண்ணனுக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, இதெல்லாம் மனிதனுக்கு எப்பவுமே உள்ளதுதான். எப்பவுமே நிரந்தரமான பகைமை என்பது ஒரு கலிமா சொன்ன மூமினுக்கு இருக்கவே கூடாது. ஏதோ சில பிரச்சனைகள் குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீ முந்தி நீ அவன் போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, இப்ப உனக்குதான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். என்ன தப்பு செய்திருந்தானோ நீ அவன் போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஏதாவது தப்பு செய்யறா மன்னிச்சிருங்க, அப்படி சொன்னாதான் உன் தொழுகை தொழுகையாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். நீ செய்த ஹஜ் ஹஜ்ஜாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். அது ஹஜ் முடிச்சு வர்ற வரைக்கும் அல்ல, ஹஜ் முடிச்சு வைத்து மறக்கும் மூத்து வர்ற வரைக்கும் அதே நிலைமையில் தொடர வேண்டும். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வாயாக. இமாம மௌமும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லும் போது கண்ணமிக்க சஹாபி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஹிஜ்ரா 18வது ஆண்டில் சிரியாவில் காலரா நோய் ஏற்பட்டு மரணப்படுக்கையில் படுத்த நேரத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த நேரம் பார்த்து பக்கத்தில் இருந்தவங்க கேட்டா, நீங்களெல்லாம் பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் சிறப்புகள் சம்பந்தமாக சொன்ன ஹதீஸுகள் பலதையும் நாங்க பார்த்திருக்கிறோம், அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ள நீங்க மலக்குல் மௌத்துக்கு பயந்து உலகத்தை விட்டு பெரியக்கூடிய இந்த அச்சத்தினால் நீங்க எல்லாம் பயந்துட்டாக்க என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு கண்ணுமிக்க சஹாபி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொன்ன பதில், நான் மௌத்துக்கு பயந்து நான் அணுகவில்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான சில அமல்கள் உலகத்தில் இதுவரைக்கும் என்ன செய்ய முடிந்தது. என்ன அமல்? ஒன்று, ரொம்ப வெயில் அதிகமான நேரங்களில் பசி தாக முடியாத நேரங்களில் அல்லாஹுக்காக நோன்பு வைக்க வேண்டும். பரலோ சுன்னத்தோ, இது எனக்கு ரொம்ப ஆசை. இப்ப மௌத்தா போயிட்டாக்க அது முடியாது. அடுத்த விஷயம், உண்மையை எடுத்து பகிரங்கமா சொல்லக்கூடிய, யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் அஞ்சாமல் ஹக்கை சொல்லக்கூடிய கண்ணிமிக்க உலமாக்கள், அந்த உலமாக்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா உலமாக்களும் பேசும்போது கவனமா இருக்கணும், இது ஹக்கு என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஏதோ ஒரு நூலை பார்த்து படித்து விட்டு அப்படி ஏதோ ஒரு ஆள பயான் அவர் அங்க பயான் செய்யறாரு, அதை கேட்டு நான் பயான் செய்யறேன், அல்லாட்டி அங்க ஆதாரம் கித்தாபுதான். ஒரு கித்தாபை பார்த்து அவன் பேசும் போது சில நேரங்கள் பேச்சில் சில சபக்குள் நிசான் என்று நாங்கள் சொல்லுவோம், சில வார்த்தைகள் தப்பு ஏற்படலாம், இதெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம பேசுறது முறையல்ல. கித்தாபை பார்த்து நான் பேசக்கூடிய இந்த பேச்சு தீனுடைய பேச்சுதான், இதுதான் இந்த ஹதீதுக்கு பொருள், இதுதான் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு பொருள் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகுதான் ஆலிமங்கள் பேச வேண்டும். அப்படிப்பட்ட அலமாக்களை எப்போதுமே அப்படி பார்த்துட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய மனசில் ஆசை. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணிமிக்க சஹாபி முஆதுபின் ஜபர் ரலியல்லாஹு தஆலான்னும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆனால் விளக்கமா நமக்கு சொல்றதுக்கு இப்போ நமக்கு நேரம் காணல, அதனால் இதோட அந்த விஷயத்தை முடித்து விடுகிறேன். கண்ணிமிக்க சஹாபி முஆதுபின் ஜபர் ரலியல்லாஹு ஒரு நேரத்தில் இஷா தொழவை தருகிறார். அதப்ப எல்லாரும் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இப்ப முக்கியமா இப்போதைக்கு அதுதான். கொஞ்சம் பெரிய சூரத்து, பெரிய சூரத்தோடி கொஞ்சம் நேரம் அதிகமாக நீட்டி தொழுவாங்க. இந்த இமாமுங்கள் ரொம்ப பெரிய சூரத்தில் ஓதி நீட்டி தொழுகிற நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இமாம மௌமூமுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் உண்டு, இதுவும் சரியத்தான். இமன் சமயங்களில் குர்ஆன் 30 மனப்பாடம் செய்தா ஹாஃபிலா இருக்கலாம், அல்ஹம்துலில்லா சந்தோஷம். இவன் கிராத்துடைய சட்டுகளெல்லாம் தெரிந்து சத்து பெக்கத்திலும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியா இருக்கலாம், அல்ஹம்துலில்லா சந்தோஷம், அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் மௌமுங்கள நிலைமையை அனுசரித்து மௌமுங்களில் பலதரப்பட்ட ஆட்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் பெரிய சூரத்தோடு தூங்கிட்டார். இது மற்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து முறையிட்டார், என்னால் அவ்வளவு நேரம் நிக்க முடியல, கால் வலி, உடம்பு ரொம்ப வீக்கு, என்னோட வீக்னஸின் காரணமாக எனக்கு ரொம்ப நேரம் நின்று தொழுக முடியல, அதனால் ஜமாஅத்தை விட வேண்டிய நிலைமையில் நான் இருக்கிறேன். இதை கேள்விப்பட்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அழைத்து கூப்பிட விட்டு ஒரு கேள்வி கேட்டா, உங்க பெரிய சஹாபி, நான் அந்த வார்த்தையை சொல்ல போறேன், ஆனா அவங்க மேல எந்த மோசமான எண்ணமும் யாருக்கும் வரக்கூடாது, அவங்களெல்லாம் பெரிய சஹாபி, நம்ம 1000 அவலியாக்கள் அல்ல 1 கோடி அவலியாக்கள் நாதாக்கள் சேர்ந்தாலும் ஒரு சஹாபியோட அந்தஸ்துக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் சஹாபி ரலியல்லாஹு பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வார்த்தை அந்த முஆத் என்ன ஃபித்னா பண்றியா கேட்டா, அதுவும் ஒபி ரிவாயத்தின் அபத்தானம் பாத்தினு வர பத்தானு வர, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். இமாமா உள்ளவர் இதெல்லாம் கவனிச்சுக்கணும். காரணம் வயின்ன வீகம் மௌமூம்களில் இருப்பார்கள், இருக்கலாம் அல் மரியலா நோயாளிகளும் இருக்கலாம். ஜமாத்துக்கு 27 இரட்டு நன்மை இருக்குது, அந்த ஜமாத்தை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்குது, இதோட தான் ஜமாத்துக்கு வந்திருப்பார்கள் அல்ஹம்துலில்லா. இதையெல்லாம் நீ யோசனை பண்ணி பார்க்காம உனக்கு அல்பக்கரா மனப்பாடமா தெரியும் அல்லது அசையும் சூற மனப்பாடமா தெரியும், இதெல்லாம் டெஸ்ட் கொடுக்கிற நேரம் தொழுக நேரம் அல்ல. நீ சாதாரண திவால் முஃபஸ்ஸல், அவுசாத் முஃபஸ்ஸல், கிசார் முஃபஸ்ஸல் என்று 3 வகையாக குர்ஆன் பிரிக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் அதெல்லாம் நமக்கு ஏதேனும் சூரத்துகள் என்று நம்ம விளக்கி சொல்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இப்ப நான் சொல்ல போற கருத்து சின்ன சூறாக்களை பார்த்து அரந்தர கைபா லி ஈலாபில் இன்னும் ஒரு சட்டத்தை கண்ணியமிக்க வலமாக்கள் கண்ணியமிக்க இமாம்கள் குறிப்பாக சொல்ற, சில பேரு நல்ல ஹாஃபிலா இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம். தொழுகைக்கு கூட இமாமை பொறுத்ததும் ஹாஃபிலா வருது அல்ல, அது நல்லதுதான், ஆனால் அதே நேரத்தில் அவர் சட்டம் தெரிந்த ஆலயமாக இருக்க வேண்டும். சாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரும்பாலும் இங்கே சாஃபி மதுஹபை சேர்ந்த ஆளுகள் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன், இப்படி 6வது ஹனபி மதுஹபு சட்டம் என்ன, ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் வரப்போறதில்ல, எல்லா மதுஹபும் ஒன்று தான், எல்லாம் ஒரே இடத்துக்கு போய் எல்லாம் ஜன்னத்து நுழைமுக்கு வழிகாட்டக்கூடிய கைடுகள் தான் 4 பேரும், அதை இப்போ நான் சொல்ல வரல. அப்படி எதுவும் தனிப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எந்த தனியை வந்து கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் விளக்கமாக சொல்லும். சாஃபி மதுஹபை பொறுத்தவரையும் ஒரு
ഒരു 200 ആയത്തെ ഓതിട്ടാ മൂന്നര റക്അത്തിൽ മുടിക്കല. അടുത്ത റക്അത്തിൽ സൂറത്തു ആലി ഇംറാൻ, ഉദാഹരണത്തിന് ചൊല്ല, ഏതോ ഒരു സൂറ 50, 100, 200 ആയത്തോതി அந்த சூறாவை முடித்து விடாமல் இடையில முடிக்கிறது. விட அலந்தர கைஃபாலி குறைசன் அல்லது புலியாஜிகளுக்கு ஏதோ ஒரு சின்ன சூறத்து, இதுதான் மிக சிறந்தது. சாஃபி மதுபப்படுத்தலும் சட்டம் இது என்பதை கண்ணிமிக்க இமாம்கள் எப்போதும் மறந்துவிடக்கூடாது என்று மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் சல்லுல்லாஹு சொன்ன வார்த்தை பைன்ன பிஹிமுல் மரியலா, நோயாளிகள் இருக்கலாம், உடம்புக்கு முடியாத பலவீனமான மக்கள் இருக்கலாம், தொழுது முடித்து விட்ட பிறகு அவசர அவசரமாக பல தேவைகளுக்கு போக வேண்டிய மக்கள் இருக்கலாம், ஆஸ்பத்திரி போக வேண்டியவங்க இருக்கலாம், வடிவருக்கு ட்ரெயில் போக வேண்டியவர்கள் இருக்கலாம், பஸ்ஸுக்கு போக வேண்டிய இருக்கலாம், இதெல்லாத்தையும் அனுசரிச்சுதான் ஒரு இமாம போக வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த இமாம அந்த மௌமுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றவில்லை, அவன் சாலிஹான மனிதன் அல்ல என்று பொருள். இதை விளங்குறதுக்கு தான் இப்ப இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். ஆக நான் இமாமாக நாங்க தொழுதாலும் மௌமுமாக தொழுதாலும் உன்னுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக மக்பூலும் மக்ரூஹ் பயன் தரக்கூடிய அமலாக தொழுகையை நீ ஆக்கி வைப்பாயாக. இது போல மற்ற அமல்களை நீ அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், தொழுகையின் பரக்கத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஜுஹலத்து குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாத், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டரக்க தொழுகைக்கு தான் ஓடி வந்தார்கள், அதுதான் செய்து அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் கண்டார்கள். ஆகையினால் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை 2-3 நாட்கள் இங்கு நான் தொடர்ந்து சொன்ன மின் ஹுசினி இஸ்லாமில் மறை ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் தனக்கு தேவையில்லாத வேலைகளை விட்டும் அவன் நீங்கிவிட வேண்டும். தான் தான் பேசி ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைமை இல்லை என்றால் அந்த பேச்சவன் பேசக்கூடாது, அதில் நீ போய் தலையிடக்கூடாது. இதான் ஒரு மூமினுக்கு அடையாளம். ரஹமத்துல்லாஹிம் எப்படி எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அதை முழுமையாக இரவிலும் பகலிலும் சொல்லிலும் செயலிலும் எல்லா நேரங்களும் பின்பற்றி தக்குவாவோட வாழ்க்கை வாழக்கூடிய மாபெரும் தௌபீக்கு அந்த வாழ்க்கையில் ஆய்கொண்டு பரிபூர்ணமான தௌபீக்கும் இதாயத்தும் ரஹமத்தும் பரக்கத்தும் யா அல்லாஹ் நீ நசீபாக்கி அருள்வாயாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு வ அஷ்குருஹு அலா மா ஜல்ல வ தக்க من نعمائي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص بأشرف الأديان وعلى آله وأصحابه المحافظين على أتباع سنته في السر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم والوباء والأحزان ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رضي رحمه الله تعالى عليه في هذا المحل فضلا ومنا وأن توفقنا للعمل بما جاء فيه عنك من المواعظ والأحكام وبما رواه الشقاط عن رسولك عليه أفضل الصلاة والسلام اللهم نور به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته واحفظنا من الوقوع من الشك والجهل والغفلة والندامة اللهم إنا نتوجه إليك بنبيك الطاهر النسب الكريم الحسب خ
خير العرب والعجب سيدنا محمد بن عبد الله وسائر الانبياء والمرسلين والاولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء ان تكشف عنا البلاء والوباء والغلاء والامراض والاسقام. اللهم امر بنا منازلنا ولا تهلكنا بسوء افعالنا ولا تكلنا الى انفسنا طرفه عين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مجيب دعاء السائلين ويا اكرم الاكرمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحمل علينا ما لا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. رب زدني علما. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunatruth@gmail.com